ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ்நிலா சேனல். நான் மகாலட்சுமி. இன்றைய ஆரோக்கிய குறிப்பாக நம்ம உப்பை அளவுக்கு ரொம்ப குறைவாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு என்ன தீமை நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உப்பின் அளவு குறையிறப்ப ரத்தத்தில் சோடியத்தின் அளவும் ரொம்ப குறைஞ்சி நம்ம உடலில் நீர் சத்து குறைய ஆரம்பிச்சிருங்க. இந்த நீர் சத்து குறையிறது நம்மளுடைய மூளையை பாதிக்க ஆரம்பிச்சிடும். ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் உள்ளவங்க இன்சுலின் அளவை கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படின்ட்டு உப்பு மற்றும் சர்க்கரையை ரொம்ப குறைவான அளவில் தாங்க சாப்பிடுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு உப்பு சர்க்கரை ரெண்டையும் சேர்த்து கொள்ளாமலே இருந்துருவாங்க. ஆனால் இந்த மாதிரி உப்பின் அளவு உடம்புல குறையிறப்ப அது அவங்க உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும். தினமும் 5.8 கிராம் அளவு உப்பு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப அவசியமானதுங்க. இதை விட குறைவான அளவு உப்பை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்ப அது நம்ம உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தலாம். எந்த மாதிரி அப்படின்னா, இதனால் இதயத்துக்கு போதுமான அளவு இரத்த ஓட்டம் இல்லாமல் இதயம் செயல்பட ரொம்ப சிரமப்படும். இதனால் இதயம் செயலிழக்க தொடங்கி இறப்பை கூட ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குங்க. அதனால் ஒவ்வொருத்தவங்களும் தேவையான அளவு உப்பு எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. இரத்தத்தில் சோடியத்தின் அளவு ரொம்ப குறையிறப்ப அது மூளையின் செயல்திறனை கூட பாதிக்கும். அதாவது மூளை வீக்கமடைந்து தலைவலி, கோமா, ஏன் இறப்பை கூட ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வயது முதிர்ந்தவர்களுக்கு அதிகமான ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பொழுதும் தேவையான அளவு உப்பு எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மிக்க நன்றி. வாழ்க.